Allahumma salli wa sallim ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin kama tuhibbu wa tarda bi an tusalli alayhi. Allahumma salli wa sallim ala Sayyidina Muhammadin وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين، رعوف الرحيم، بشير النذير، سراج المنير، طه ياسين، مزمل، مدثر، حاميم، روح الوجود، حبيب الله، معين الله، نور الله، محمد رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم، وشرف كرم مجد وعلم، نائه كومان أورغلين، وبطر وليم يمان، ديوية ديوية ترناوال، திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள். ரப்புல் ஆலமீனான அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடமும், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் ரஹ்மத்தும் நூரும் ஹபீபுமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயகுமான் அவர்களிடத்திலும், தன்னிகரற்ற தனிப்பெரும் சிறப்பிற்கும் விசேஷத்திற்கும் உரிய ஒரு புனிதமான ஆலா ஹஸ்தியை பற்றி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயகுமான் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள். அந்த அமுத மொழியை தான் இந்த சங்கையான ஹிஜ்ர 1442 முஹர்ரமுல் ஹராமுடைய ஆஹிர் லைலத்துல் ஜுமாவுடைய இந்த சிறப்பான நசீஹத்து ஷரீஃபுடைய மஜ்லிஸில் நாம் மௌதுவா இன்றைய நம்முடைய விசேஷ பாடமாக பார்க்கின்றோம். அதாவது ஹுதைபியாவின் பொழுது. ஹுதைபியா எல்லாம் நம்ம மாஷா அல்லாஹ் ஹுதைபியா சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹுதைபியாவை பற்றி நான் இப்போ விவரிக்கு அதுக்குள்ள தாஹிலாவில் ஹுதைபியா காலத்தில் இருந்த பொழுது மக்கத்து முஷ்ரிக்களுடைய சார்பாக அப்பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயக கோமானின் தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்திற்கு வருகை தந்திருந்த மக்கத்து முஷ்ரிக்கள் சார்பில் வந்த சுஹைல் இப்னு அம்ர், அதுக்கு பிறகு இஸ்லாத்தில் ஆயிட்டா, சஹாபியா போயிட்டா, ஹுதைபியாவுக்கு வரும்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, மக்கத்து முஸ்லிக்கள் தரப்புல இருந்து வந்திருக்கிறான். ஹுதைபியா அப்படின்னா என்னன்னு தெரியாத மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு அதை பத்தி சொல்லிக்குவோம். அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயகுமான் அவர்கள் மக்கா முக்கரமாலிருந்து மதீனா முனவராவிற்கு ஹிஜ்ரத் ஆன பிறகு
ஆறாவது வருஷம் நிறைவடையும் பொழுது நாயகக்குமார் சல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் அஜதவ ஆலம் அவர்கள் திரு சன்னிதானத்தில் சஹாபா கண்மணிகள் நாயகத்திட்ட தெரிவிச்சாங்க, எல்லாரும் ரசூலுல்லாவோட போய் இந்த வருஷம் ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லி மாஷால். ஆனா அந்த காலகட்ட சூழ்நிலை மக்கத்தில் முஷ்ரிக்குகளுடைய நிலைப்பாடு இருக்கிற நிலை, ஃபத்ஹு மக்காவில் காபத்துல்லா ஷரீஃப் உள்ள இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட இல்லை. ஆனால் நாயகம் அவர்களோடு ஹஜ் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்ட சஹாபாக்கள் ஒருவர் ரெண்டு பேர் இல்லை மாஷால், 1500 பேர் மாஷால். அந்த சராசாரங்களுக்கும் அதிபதியான அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் அஜத வல்லம் நாயகக்குமான் அவர்கள் அகில உலகத்துக்கும் அனைத்து நற்காரியங்களுக்கும் நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் அழகிய முன்மாதிரி இருக்கும் மாஷால். எந்த விஷயமா இருக்கட்டும் மாஷால், ஆன்மீகமா இருக்கட்டும், வைத்தியமா இருக்கட்டும், பொருளியலா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அதில் அழகான ஒரு உஸ்வத்துல் ஹசன அழகிய முன்மாதிரி நமக்கு வேண்டுமே ஆனால் அது எங்க கிடைக்கும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதரத்துல் குதுசியாக தான் கிடைக்கும் மாஷால். அப்ப 1500 சஹாபாக்கள் மாஷால்லா ஹஜ்ஜுக்கு நாயகத்தோட தயாராகும் போது நாயகம் அவர்கள் சுபஹானல்லாஹ் கர்மணி நாயகம் அவர்கள்ட்ட உள்ள அந்த ஒப்பற்ற உயர்வான தன்னிகரற்ற தனிப்பெரும் அந்த நற்குணத்தை நாம் அனைவர்களும் சிந்திச்சு கடமைப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் மாஷால்லாஹ் நாயகம் என்ன செய்யலாம் மக்கத்துக்குள்ள யார்கிட்டையும் கேட்கறங்கிற அவசியம் இல்லை மாஷால்லாஹ், அவரோட பாட்டு மாஷால்லாஹ் தாராளமா போவலாம் மாஷால்லாஹ். 313 சஹாபாக்கள் இருக்கும் போதே மாஷால்லாஹ் மக்கத்துல மிகப்பெரிய குஃபார்கள்ல முஷ்ரிக்கள்ல ஜாம்பவான்கள் அபு லஹப் அபு ஜஹல்லாம் அப்பவே அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா தவிடுபடி ஆகிட்டான் எல்லாத்தையும். ரசூலுல்லாஹோட வெறும் 313 பேர் தான் மதுரை சஹாபாக்கள், 1000 பேருக்கிட்ட வந்த மக்கத்து குஃபார்களை என்ன அட்ரஸ் இல்லாம அல்லாஹ் ஆக்கிட்டான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தை ஓங்க செய்து அப்படி இருக்கும்போது மாஷால்லா இப்போ 1500 சஹாபாக்கள் போறாங்க நாயகத்தோட, எதுமா என்ன செய்யலாம் தாராளமா போயிடலாம். ஆனா நாயகம் அவர்கள் அப்படி போக இல்லை, மக்கத்துக்குள்ள அப்படி போகும்போது பெரிய கூட்டமா மக்கத்து குஃபார்களுக்கு நாம என்ன ஹஜ் செய்ய வந்தவனு கண்டது யாரும் அவன் ஏன்னா அவன் கல்வியில் என்ன கெட்ட என்ன இருக்கும், ஏதோ ஆக்கிரமிக்க வந்துட்டாங்க, ஏதோ யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, போர் செய்ய வந்திருக்கிறாங்க, அப்படி தவறான ஒரு ஹிரல் அவன் கல்புல உருவாகி அதை கொண்டு ஹரமுடைய எண்ணெயில என்னாகக்கூடாது ஒரு தேவையில்லாத ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அனைத்துலக ரட்சகனாகி எல்லாம் அல்ல அல்லாஹது லஷானஹு தஆலாவே அளவில் அருள் பெறும் ஜோதியும் அவனது நிகரிலா சர்வ சம்பூர்ண பேரழகு சௌந்தரியமான நம்முடைய ஆரிய ரட்சகரான இந்த அண்ட சராசாரங்களும் தோன்றுவதற்கு காரண கருத்தாவான சாஹிப் லவ்லாக் எம்பெருமானார் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்ல நாயகக்குமான் அவர்கள் நாயகத்துடைய பாசத்திற்குரிய மருமகனாரும் சஹாபியுமான உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மக்காவுக்கு அனுப்பி விடுறாங்க நாயகம். காரணம் என்னன்னு சொன்னா மக்கத்து முஷ்ரிக்குகள்கிட்ட உஸ்மான் நாயகத்துக்கு ஒரு தனி ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு கண்ணியம். ஏன்னா வியாபார ரீதியாக அவங்க இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, இஸ்லாம் ஆன பிறகு ஹிஜ்ரத் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, அங்கே உள்ள ஒரு சுச்சுவேஷன் மஹவுல் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மாஷால்லாஹ் என்ன ஒரு நல்ல ஒரு இடம் இருந்துச்சு. அதனால் எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அஃபானை மக்காவுக்கு அனுப்பி மக்கத்து முஷ்ரிக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டுட்டு வாங்க, இதை மாதிரி ஹஜ் செய்யறதுக்கு நாங்கள் வாரதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அனுமதி கேட்டுக்கிட்டு வாங்கன்னு அந்த ஆட நூறு சொல்லதாலே சொல்லுவாங்க.
உஸ்மான் இப்னு அஃபானை அனுப்பும் போது, அதாவது ஹுதேபியான என்னன்னு தெரியறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்கிறேன். சம்பவம் நீண்டது, நான் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன் மஷால். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் மக்கத்து முஸ்லிக்கர் அந்த வருஷம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு ஹஜ் செய்ய நாயகம் வர்றதையோ நாயகத்தோட சஹாபாக்கள் 1500 பேர் வாரத்தையோ மக்கத்து முஸ்லிக்கர் விரும்ப இல்லை, அனுமதி கொடுக்க இல்லை. அதுக்கு மாற்றமாக என்ன செஞ்சிட்டானுவோ, அதாவது ஒரு உடன்படிக்கை ஒன்று போடணும். ஏன்னா அந்த உடன்படிக்கைப்படி எல்லாமே நீங்கள் சரியாக இருந்தால் தான் நாங்கள் வரக்கூடிய வருஷங்களில் அனுமதிப்போம்னு சொல்லி, அதாவது நீதிக்கு முரணான உடன்படிக்கை. புரியுதா? உடன்படிக்கை இப்போ நிறைய பேசணும், நான் அதுலேயும் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தை ஏற்று ஈமான் கொண்டுகிட்டா, முஸ்லீம் ஆகிட்டா, அவங்கள திருப்பி மக்காவில் உள்ள காஃபிர்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். ஆனால் மதீனாவாசிகள் யாராவது முஸ்லீம்கள் யாராவது மக்கத்து காஃபிர்கள்ட்ட மாட்டிக்கிட்டா, அவங்க திருப்பி ஒப்படைக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய அநியாயமான ஒப்பந்தம், புரிஞ்சா? ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஷா அல்லாஹ்னா மிகப்பெரிய மேலான வெற்றி அதுக்குள்ள அமைக்க போறாங்கிறது அந்த படுபாவிகளுக்கு தெரியாது, முட்டாப்பயர்களுக்கு. அந்த உடன்படிக்கை நடக்கக்கூடிய சூழ்நிலை மாஷா இல்ல ஹுதேபியாங்கிற இடத்துல நடக்குது மாஷா, அது ஹுதேபியா உடன்படிக்கை மாஷா. அப்போ அந்த மக்கத்து முஸ்லிக்களுடைய சார்பாக சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சன்னிதானத்தில் பேச வந்திருக்கிறது யாரு? சுஹைல் இப்னு அம்ரு. அந்த சுஹைல் இப்னு அம்ரை பேச வரும்போது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைல் இப்னு அம்ருட்ட மாஷா அல்லாஹ் என்ன ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மாஷால் குரைஷ், குரைஷிகளே மக்கத்தில் வந்துருக்கூடிய ஆட்கள், மாஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட இந்த உடன்படிக்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தக்கூடிய நஃபர் யார்? ரசூலுல்லாஹ் தரப்புல யார்? அதாவது மக்கத்து முஸ்லிக்கள் தரப்புல சுஹைல் இப்னு அம்ரு மாதிரி சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்புல யார் மாஷா அல்லாஹ் நடத்த போறா அப்படிங்கிறது எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஏலான் செய்கிறாங்க. ஏலான் செய்யும் போது நாயகம் அவர்கள் அவர்கள் தெய்விய திவ்ய திருவாயால் தெய்விய சுகந்தம் கமலக்கூடிய அந்த அருள் நாவிலிருந்து ஒரு முத்தான ஒரு வார்த்தையை முத்து முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி திருவாய்மனது அருள் செய்தாங்க. அது என்ன வார்த்தைன்னு சொன்னா மாஷா கதிம் தஹானல்லாஹு கல்பஹு அலல் ஈமான், கதிம் தஹானல்லாஹு கல்பஹு அலல் ஈமான். இஹ்வத்துல் ஈமான் குர்பஹக் நசீர் ஷரீஃப் ஆகக்கூடிய உலமாவுக்கு மாஷா அல்லா இது ஜாமி உத்திருமிதி ஷரீஃபுடைய ஹதீஸ் நம்பர். ஜாமி உத்திருமிதி ஷரீஃப் 5வது வாலி 3715வது ரகமுல் ஹதீஸ் 3715 மாஷா ஹதீஸ் உடைய ரகம் மாஷா. சரிதான், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குரேஷி குஃபர்கள்ட்ட என்ன பிஷாரத் கொடுக்குறாங்க? ரசூலுல்லாஹுடைய தரப்புலேருந்து மாஷா அல்லாஹ் யார் அங்கே பேசுறதுக்கு? மதீனா மக்காவுக்கு நாயகம் அனுப்பிக்கிறது உஸ்மான் இப்னு அஃபான், ஹுதைபியாவுக்கு வந்திருக்கிற சுஹைல் இப்னு அம்ரோட அந்த மக்கத்தில் மக்கத்து காபிர்களுடைய தரப்புலேருந்து வந்திருக்கூடிய உடன்படிக்கை கொண்டுட்டு வந்திருக்கிற ஆட்கள்கிட்ட நாயகத்துடைய தரப்புலேருந்து யாரு பேசுவா சமாதான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது சர்வலோக ரட்சகரான நம் ஆர்வீர்க்கு அதிபதியான அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திருவிழம் வராங்க? கதிம் தஹனல்லாஹு கல்பஹு அலல் ஈமான், சுப்ஹானல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பிஷாரத்தை கேட்ட உடனே சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மன்ஹும் சையிது யா ரசூலுல்லாஹ், யார் நாயகமே அது மாஷா அல்லாஹ், என்னங்க பொருள் கதிம் தஹனல்லாஹு கல்பஹுல் ஈமான், ஓ சுஹைல் இப்னு அம்ரே என் தரஃபாக உங்கள்கிட்ட பேச வரக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியாருடைய கல்பு ஷரீஃபை ஈமானுக்காகவே எடுத்துக்கொண்டான் அல்லாஹ் மாஷா அல்லாஹ்.
ஈமானுக்குன்னு எடுத்துக்கொண்டா கதீம் தஹான் அல்லாஹு கல்பஹு அலல் ஈமான், அது ஈமானுக்குன்னு அல்லாஹ் எடுத்துக்கிட்டா மாஷால். எல்லாரும் மாஷால் நம்ம ஈமான் கொள்றது புரியுங்களா. ஆனால் சாஹிபுல் ஈமான் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவின் கருவூலம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திருளம் போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தரப்புல மக்கத்து முஷ்ரிக்குகள்கிட்ட என்ன யாரு சமாதானம் பேச போறா, அந்த ஆலா ஹஸ்தியுடைய மர்தபா என்ன, முக்தாருல் கௌனைன் வஸக்லைன் ரூஹல் வுஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரஃப கர்ரம் மஜத வாலம் நாயகமா நிசாருல் ஹக்குல் கரீமான் பிஷாரத் கொடுக்குறாங்க மாஷாஅல்லாஹ். கதீம் தஹான் அல்லாஹ் கல்பஹு அலல் ஈமான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர் கல்பை என்ன ஈமானுக்காக எடுத்துக்கிட்டா மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் எடுத்துக்கிட்டா ஈமான் பேர்ல. யார் நாயகம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்காகவே அல்லாஹ் அந்த கல்பு ஷரீஃபை எடுத்துக்கிட்டான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத் கொடுக்கும்போது அவங்கட ஈமானுடைய மர்தபாவுடைய அந்த ஆலா மகாம் அந்த ரிஃபாத்துர் ஷான் மாஷால்லா என்ன ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் தான் அறியும். எவ்வளோ பெரிய ஷான் அது, எவ்வளோ பெரிய பானசீப் அது மாஷால்லா. சஹாபாக்கள் யாரெல்லாம் மௌஜூதா இருக்கிறா, 1500 சஹாபாக்கள்ல அசஹாபல் பத்ர் 313 பேர் இருக்கிறாங்க மாஷால்லா. சோதாயல் பத்ரில் ஷஹீதான சஹாபாக்கள் தவிர மற்ற பேர்லாம் இருக்கிறாங்க மாஷால்லா. அதுபோல் மாஷால்லா என்ன அஷரத்துல் முபஷரா 10 பேர் இருக்கிறாங்க மாஷால்லா. குலஃபாயி ராஷிதீன் எல்லாரும் இருக்கிறாங்க மாஷால்லா. ஒரு ஹலீஃபா தான் மக்கத்துக்கு போயிருக்கிறா, மூணாவது ஹலீஃபா வரப்போறா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. சித்திகளாக கேட்குறாங்க மனம் யார் சொல்லுங்களா, யார் நாயகமே அது. உமர் இப்னு கத்தாப் கேட்குறாங்க மனம் யார் சொல்லுங்களா, யார் நாயகமே அது மாஷால்லா. எவ்வளோ பெரிய பாக்கியம் மாஷால்லா. ஒவ்வொரு சஹாபாக்களும் அது தானாக இருக்க மாட்டோமா, நான் தானாக இருக்க மாட்டோமா, நம்மளுன்னு சொல்லுவாங்களா, சிறதால சிறு நம்மளை சொல்லுவாங்களா, நம்மளை சொல்லுவாங்களா, நம்மளை சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபாக்களும் மாஷால்லா. அந்த நிலையில எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஸர்ரஃப கர்ரம் மஜத வாலம் நாயகமான அவர்கள் அந்த பாக்கியத்தை தன்னோடு நிஸ்பா செய்ய மாட்டாங்களா, தன்னை அதில் மன்சூபாக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மாஷால்லா ஒவ்வொரு சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹு மஜ்மூஈன் வனஃபஅனா மின் பரக்காத்தி ஃபி தர்னா ஒவ்வொரு சஹாபாக்கள் மாஷால்லா ஆசைப்படும் போது எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க மாஷால்லா. சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் அது யாராக இருக்கிறாங்க, அது யாராக இருப்பாங்க, யாராக இருப்பாங்க, யாராக இருப்பாங்கன்னு அவளோடு காத்திருக்கும் போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருளமானாங்க. யார் அது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாலன் ஷரீஃப நாயகன் நாலன் ஷரீஃப கலட்டினாங்கன்னா யார் ரசூலுல்லாவுடைய நாலன் ஷரீஃப் எடுத்து பத்திரப்படுத்துவாங்களோ, அதை சேர்த்து வைப்பாங்களோ, அதை சரிப்படுத்துவாங்களோ. நாலன் ஷரீஃபில் சஃபரில் ஏதாக முதல்ல ஒரு சரி செய்ய வேண்டியது அவசியம் இருந்தா சரி செய்வாங்களோ அந்த நபருங்கிறாங்க மாஷால்லா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ் ஜல்ல ஜலாலா. நாயகத்துடைய நாலன் ஷரீஃபை அப்ப சரி செய்யறதுக்காக போய் சரி செய்து கொண்டிருந்தது யார் காசிஃபுன் நாலுன்னு சொன்னா சையிதுனா அலி இப்னு அபு தாலிப் அலைஹி ஸலாம். காசிஃபுன் நாள் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய நாலன் ஷரீஃப் மாஷால்லா. என்ன எடுத்த நாயகம், தெய்வீக திவ்ய திருப்பொறுப்பாக புஷ்பங்கள்ல இருந்து நாலன் ஷரீஃப நாயகம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா கழட்டிட்டாங்கன்னா நாயகத்துக்கு நாரன் ஸ்ரீஃப் கலட்டி விடுறது, அதை எடுத்து சேர்த்து வைக்கிறது, அதை சரி செய்கிறது, அதாவது நாரன் ஷரீஃபுடைய அந்த பொறுப்பாளர் காசிஃப் யார் மாஷால்லா, அலி இப்னு அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். இஹ்வத்துல் ஈமான் இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயம் நமக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிஷாரத்துல் கரீமில் நமக்கு இஷாரா செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனிடத்தில் உங்கள் ஈமான் மக்பூலாக வேண்டும் யானால்
நீங்க செய்ய வேண்டிய மேலான காரியம் என்ன? ஹபீப ரப்புல் ஆலமீனான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயகமானுடைய நாலைன் ஷரீஃபில் நாம் குர்பான் ஆக வேண்டும். மாஷா அல்லாஹ், நாலைன் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமில் நம்முடைய நிஸ்பத் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு தான் நம்ம அல்லாஹ்வுடைய தர்பார இலாஹியத்தில் ஹஜ்ரத் இலாஹியாவில் நம்முடைய மக்பூலியத் இருக்கும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை மக்பூல் செய்வார் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயகமான அவர்கள் இந்த பிஷாரத்தின் மூலமா நமக்கு இஷாரா செய்யறாங்க. சஃபருக்கு போகும்போது உம்முல் முஃமினீன் உம்மின் ஆயிஷா ஆயிஷத்து துஹ்ரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மு ஆயிஷா நான் ரிவாயத் செய்யறாங்க. இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருக்கு போகும்போது நாயகத்துக்கு நான் மாஷா அல்லா ரெண்டு தொப்பி எடுத்து வைக்குவேன், மாஷா அல்லா நாயகம் தலைவாரத்துக்கான சீப்பு வைக்குவேன், மிஸ்வாக்கு வைக்குவேன், சேர்த்துணு எண்ணெய் வைக்குவேன், சுருமா வைக்குவேன், சுருமா குச்சி வைக்குவேன். சஃபருக்கு இதுமா சல்லாசன் சஃபரு புறப்படும் போது மாஷா அல்லா எவ்வளவோ நாயகத்துடைய முபாரக்கான சாமான்கள் எல்லாம் மாஷா அல்லா கூட போகும். மாஷா அல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ஒரு புனிதமான அடியாருடைய இருதயத்தை கல்பு ஷரீஃபை ஈமானுக்கு ஆவி அல்லாஹ் எடுத்துக்கொண்டான நாயகம் திருவிழம் ஆகக்கூடிய அந்த ஆலா ஹஸ்திய நாயகம் மற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அமாமத்தை சரிபடுத்துறவர், என்னுடைய கமீஸை என்ன சரிபடுத்துறாரு, எனக்கு உது செய்ய தண்ணி கொண்டு வராரு எது சொல்லல. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நாமும் நம்முடைய தாய் தந்தை நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய உடன்பிறப்புகள் நம்முடைய அவுலாதுகள் அத்தனை பேருக்கும் இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிஷாரத்தை ஒரு சுப செய்தியை சரதாசல் கொடுக்கிறார் நம் அனைவர்களுக்கும். நாம் அனைவர்களும் ரஹமத் அல்லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாலைன் முகத்தஸில் நம்முடைய சுகபத்தை நாம் அதிகமாக்கணும். ரசூலுல்லாஹி நாலேன் ஷரீஃப் மாஷாலமேனா நாம தசவூர் ஆக்கணும் கல்புள்ள மாஷாலம். சதா காலமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாலேன் ஷரீஃபுடைய ஷுஹூதும் ஷுகூலும் நாலைன் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய குர்பானியத்தையும் நம்முடைய ஃபிதாயத்தையும் நாம் கொள்ள வேண்டும் என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு ஒரு அற்புதமான விஷயமாக நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம செய்யக்கூடிய ஆமால்கள் சீதனா அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய எத்தனையோ ஆமால்கள் இருக்குது மாஷா அல்லாஹ், எத்தனையோ ஆமால்கள். எங்க தராவி சீதனா மௌலாய் காயினாத் அலி கர்ரம் அல்லாஹ் வஜ்ஹு 40 ரக்கா தொழுவாங்க மாஷா அல்லாஹ். தராவி 40 ரக்காத்து மாஷா என்னோட முர்ஷிது முரப்பியான சீதனா அலி அலி சலாத்து வஸ்ஸலாமுடைய அவுலாதான எனது அருமை பாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் 40 ரக்காத்து மாஷா அல்லாஹ் என்ன அவங்க நாவூர் ஷரீஃப்ல 40 ரக்காத்து மாஷா அல்லாஹ் தொழுவான். மாஷா இமாம் ஜமாத் தான் நடக்கும். ஆண்களுக்கு 20 ரக்காத்து பெண்களுக்கு 20 ரக்காத்து மாஷா அல்லாஹ். அலி அலி சலாத்து வஸ்ஸலாமுடைய தராவிக 40 ரக்காத்து இருந்தா மத்த ஆமார்கள்லாம் எவ்வளவு இருக்கு மாஷா அல்லாஹ், மூட்டை மூட்டையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யும் போது மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சங்கியான பிஸ்தர் ஷரீஃபில் நாயகம் அவர்கள் மக்கா முகர்ரமால நாயகத்துடைய பிஸ்தர் ஷரீஃபில் படுக்க வச்சிருந்தது யார் எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அலி அலைஹி ஸலாத்து மாஷா அல்லாஹ். கல்வத்தில் அலியை வச்சாங்க, ஜல்வத்தில் சித்திக்க வச்சாங்க மாஷா அல்லாஹ். நிஸ்பத்தே முகமதியா கல்வத்தில் யார் இருந்தா? அலி அலைஹி ஸலாம். ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில் பெட்டில் படுத்திருந்தது நாயகத்துடைய உத்தரவுப்படி அடுத்த நாள் யார் யார்கிட்ட என்னென்ன அம்மானத்தை கொடுக்க சொன்னாங்க அதை என்ன கொடுக்குற வேலைக்காக நாயகத்துடைய செயலாளராக நாயகம் என்ன அங்கே வச்சது யார? அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் கூட கூட்டிட்டு வந்தது சித்தீக் அக்பர் மாஷா. அப்ப கல்வத்தில் அலி ஜல்வத்தில் சித்தீக். அப்படி எத்தனையோ ஆமாள்கள் இருக்குது அலி அலைஹி ஸலாத்துடைய
எதை கொண்டு சரதாரசுல மன்சூபாக்கல கதின் தஹனல்லாஹு கல்பஹு அலல் அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கல்பு ஷரீஃபி அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஈமானுக்காக எடுத்துக்கிட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், காலத்தை கடந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது சந்தியான வயசுல நபித்துவம் பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ், ரபீல் அவல் மாசம் போற 12 திங்கக்கிழமை அன்னைக்கு, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை யௌமு தராஸ். திருமிஸ் ஸரீஃப் ஹதீஸ் மாஷா அல்லாஹ், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, மாஷா அடுத்த நாள் மாஷா அல்லாஹ் சீதனா அலி அலி சலாத்து வசலாம் ரஹமத்துல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான பின்னாடி நின்று ரசூலுல்லாஹோட தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. மாஷா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனது 53 வயசுல. 53 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃப் போயிட்டு வந்து தான் தொழுக பகிரங்கமாக்கப்பட்டுச்சு. எல்லா சஹாபாக்களும் தொழுதாங்க. எல்லா சஹாபாக்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு உட்பட மாஷா அல்லாஹ் எல்லாரும் தொழுகிறதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடியே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தொழுதவர்கள் பாப மதீனத்துல் இல்ம் அபு சையதா ஷபாப் அஹ்லுல் ஜன்னா அலி இப்னு அபூ தாலிப் அலைஹி ஸலாத்து வஸலாம். இப்படி எத்தனையோ அலி அலைஹிஸ்ஸலாமுடைய அமாலுல் ஹஸனா இருக்குது மாஷா அல்லாஹ். எதையும் நாயகம் மன்சூபாக்கல. என்ன திருவிழம் வராங்க? யார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாலேன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாருடைய கல்பை ஈமானுக்காக எடுத்துக்கொண்டானோ அவர் யார் மாஷா அல்லாஹ்? அல்லாஹ்வுட ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாலேன் ஷரீஃப சேர்த்து வைக்கிறவர். நாயகத்தை நாலேன் ஷரீஃப் கரெக்ட்னாங்கன்னா கதவின் ஷரீஃப் என்ன மாஷா அல்லாஹ் என்ன அது அல்ஹம்துலில்லாஹ். அது மாஷா அல்லாஹ் எடுத்து சேர்த்து வைக்கிறோம், அதை சரி செய்யறோம். மூலன் அவர்கள் மாஷா அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி தர்றாங்க. ஹஸ்ரத் அலி யார் மாஷா அல்லாஹ்? அவர்கள் கல்பு ஷரீஃபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானுக்காக எடுத்துக்கொண்டான். கதிம் தஹன் அல்லாஹு கல்பஹு அலல் ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாஷாஅல்லாஹ் என்ன அலி அலைஹிஸ்ஸலாமுடைய கல்பு ஷரீஃப அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் மாஷாஅல்லாஹ் ஈமானுக்காக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹலரத்துல் இலாஹியால மாஷா அல்லாஹ் அலி அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய ஹாலாத்துல் ஈமானுடைய கபூலியத்துக்கு மக்பூலியத்துக்கு மாஷா அல்லாஹ் வமா யன்திகு அனில் ஹவா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த லிசான் ஷரீஃபை அலங்கரிக்கின்றானோ அந்த லிசான் ஷரீஃபு ஷாஹிதாவும் மாஷா அல்லாஹ். அந்த லிசான் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ஷாஹிதாவும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹபீபான ரசூலான நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகோமான் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திருநாவால் என்ன செய்யப்படுது? சனது செய்யப்படுது, சர்டிபிகேட் செய்யப்படுது, சர்டிபிகேட் செய்யப்படுது. أسد الله الغاضب مظهر العجائب الغرائب إمام المشارق والمغارب أبو السيد الشباب أهل الجنة سيدنا علي بن أبو طالب عليه الصلاة والسلام
அவர்களுடைய ரிஃபாத்துடைய ஷானை. சீதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியால மாஷால என்ன செய்யறாங்க, அங்க 1500 சஹாபாக்கள் புடைசூல் இருக்கிற அந்த மாஹவுல்ல, அந்த சுச்சுவேஷன்ல, சூழ்நிலையில சர்க்காரது ஆலம் சர்வரே காயினாத் சர்க்கார மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத் வஅலம் நாயக் வமான் அவர்கள் திருவாய் மலர்ந்த ஆரம்பிச்சாங்க. திருவாய் மறந்து அருள் செய்யறாங்க. அலி அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய ஷான முகத்தசி மௌலல் ஆலமீன் அலி இப்னு அபூ தாலிப் அலைஹிம் ஸலாத்து வஸலாமுடைய மர்தபத்துல் ஆலாவை மாஷா, ரிஃபாத்துல் குப்ராவை மாஷா. இந்த மௌலாய் காயினாத் அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹதரத்துல் இலாஹியத்திலையும் ஹதரத்துல் முஹம்மதியத்திலையும் மாஷா அல்லாஹ் மக்பூல் பந்தாவாக இருக்கக்கூடிய ஆலா ஹஸ்தியான சையதுனா அலி இப்னு அபூ தாலிப் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மகாமுல் கரீமை ரிஃபாத் ஷரீஃபை சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத் வஅலம் நாயகோமான் அவர்கள் நமக்கு அறிவிச்சு கொடுக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத் வஅலம் நாயக பெருமானுடைய திருமொழி திரட்டு பொக்கிஷங்கள்ல ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் ஷரீஃப்கள் பதிவு செய்யப்பட்ட பிரபலமான முன்னணி கிரந்தங்களில் மிக முக்கியமான புகாரி முஸ்லிம், இதை தொடர்ந்து இமாம் நசாயி ஷுஐப் இப்னு அஹ்மத் அன் நசாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா சிஹாசித்தாவுடைய 6 கிதாபுகள், அதாவது புகாரி முஸ்லிம் திருமதி அபு தாவூத் இப்னு மாஜா நசாயி என்ன, இதுல மாஷா அல்லாஹ் பல முஹத்திஸ்கள் திருமிதி இப்னு மாஜாவுக்கு முன்னாடி என்ன இமாம் நசாயில கிதாபை கொண்டு வருவாங்க மாஷா. காரணம் இமாம் நசாயுடைய சுனன் குபரால மொத்தம் 11,770 ஹதீஸ் ஷரீஃப்கள் அவங்க என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க மாஷா. 11,770 ஹதீஸ் ஷரீஃப், அதாவது அஹ்பாபுகள்ல உள்ள உலமாவுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் கிதாபியத்தான மக்காளுடைய இல்மு மாஷா அல்லாஹ். யாராவது என்ன சர்க்கார் அப்பா நம்ம ஷேக்னா ஹாலில் பேசுறாங்க நினைச்சுக்காது, இது ஹாலி அல்ல. என்ன நான் ஹாலி நசீஹத்து பண்ண கடைசியில் என்ன எல்லாரும் ஜிப்பா கழிச்சுக்கிட்டு ஓட வேண்டியதுதான். நான் ஹாலி நசியத்து பண்ணல, நான் மகாலி நசியத்து பண்ற மாஷா. கிதாபு இல்மு இதெல்லாம் மாஷா அல்ல, ஹாலி அல்ல. அப்ப மாஷா அல்ல என்ன இமாம் நசாயுடைய சுனன் குப்ரா மொத்த ஹதீஸ் எத்தனை மாஷா அல்ல, 11,770 ஹதீஸ் ஷரீஃப் மாஷா. சிஹாசித்தாவுடைய மக்துபாத்துகள்லயே ரொம்ப கம்மியான வைஃபான ஹதீஸ்கள் உள்ள கிதாபு இமாம் நசாயுடைய கிதாப் தான் மாஷா, சுனன் குப்ரா தான் மாஷா. இமாம் நசாயி அவர்கள் இந்த 11,770 அஹாதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை மாஷா அல்லாஹ் தொகுத்து அதுல மாஷா அல்லாஹ் என்ன ஒவ்வொரு பாபா அமைக்கும் போது மாஷா அல்லாஹ் அதுல
ஹசாயிஸ் அலி இப்னு அபு தாலிப் ஒரு பாப் அமைக்கிறாங்க. சேதனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுடைய ஃபதாயில பத்தி சேதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் ஷரீஃபில அதுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதுல மாஷா அல்லா இமாம் நசாயி உடைய சுனனுல் குப்ரால மாஷா அல்லா 8200 சொச்சம் ஹதீஸ் நம்பர் 8210 ஒரு நம்பர் கொஞ்சம் ஞாபகம் மறதியா இருக்குது எனக்கு 8200 சம்திங் நஷால். அதுல விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது முஆவியத் இப்னு அபூ சுஃபியான் முஆவியத் இப்னு அபூ சுஃபியான் கூஃபாவுக்கு போறாப்ல. அப்போ செய்தனா அலி கர்ரமுல்லாஹு வஜ்ஹு அவர்கள் கூஃபாவில் அவர்களுடைய ஆபீஸ் இருக்கக்கூடிய நேரம். அலினா யார் மாஷா அல்லாஹ் கிலாஃபத்தே ராஷிதியாவோட 4வது கலீஃபா அல்லவா? முஆவியத் இப்னு அபூ சுஃபியான நம்முடைய எந்த சுன்னத்துல் ஜமாஅத்தோட இமாம் என்கிற 4வது கலீஃபாவாக கபூல் செய்யல. கிலாஃபத்தே ராஷிதியாவில் சித்தீக்குல் அக்பர், உமர் பின் கத்தாப், உஸ்மான் அஸ்ஸுன்னூரைன், அலி முர்தலா, சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை பல பேர் மறந்துட்டு இருக்கிறாங்க. ஹலீஃபாக்கள் எத்தனை பேர்? 4 பேர். ஏம்பா சுன்னத்து ஜமாஅத்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இல்முல் கைப நம்ம நம்பக்கூடியவங்க. மாஷா ரசூல்லாவுடைய இல்முல் கைப மறுக்கிறவன் யாரு? வஹாபியாக்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்குல் கரீமால் பிஷாரத் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாஃபத்தே ராஷிதியா 30 வருஷத்துக்கு இருக்குன்னு சொல்லி மாஷா خلافت على منهاج النبوة نبي صلى الله عليه وسلم தோடே நபுவத்தோட வெளிச்சத்தில் خلافت الراشديه நாயகத்தோட பிரதான பிரதிநிதிகள் எத்தனை வருஷம் வருவாங்க? 30 வருஷம் வருவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத் கொடுக்கறாங்க. சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம், 12 வருஷம் ஆச்சு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம், 24 வருஷம் ஆச்சு, சையிதுனா மௌலா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 5.5 வருஷம். இவர் 6 மாசம் அங்க என்ன செய்யணும்? கம்ப்ளீட் பண்ணணும். மாஷா அல்லாஹ் அந்த 6 மாசம் யார் அந்த கிலாஃபத்தில் இருக்கிறா? இமாம் அக்பர் சையிதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு பிறகு ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய கிலாஃபத்தை 5வது கிலாஃபத்தாக ஒரு ஆள் ஏற்க மறுத்தானேயானால் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸுக்கு முகாலிஃபான. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 வருஷத்துக்கு கிலாஃபத்தை ராஷிதியா இருக்குங்கிறாங்க. மாஷா அல்லாஹ் சையிதுனா ஹசன் இப்னு அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கிலாஃபத்தை கபூல் செய்தால் தான் கிலாஃபத்தை ராஷிதியா ரசூலுல்லாஹுடைய திருவாக்கு 30 வருஷங்கிறத நாம் யக்கீன் செய்துள்ள ஆகும். மாஷா பல பேர் மக்களுக்கு தெரியும் எத்தனை கலீஃபா? 4 கலீஃபா. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குரு ஷரீஃப் இன்ஷா அல்லாஹ் வருது நாளைக்கு ராத்திரிக்கு. இன்ஷா அல்லாஹ் அவ்வள சஃபருல் முதஃபர் சஃபர் போற பிறகு மாஷா அல்லாஹ் வார ஞாயிறு பின்னேறும் திங்கக்கிழமை ராத்திரி இன்ஷா அல்லாஹ் தஆலா முதல் கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுபைத் அத்தஹாருடைய குலாமான குலாம் இன்ஷா அல்லாஹ் இமாமுல் அக்பர் சையிதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஃபதீலத் ஷரீஃப் தான் இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு நசீஹத் ஷரீஃப் இன்ஷா அல்லாஹ் செய்யும். காரணம் சையிதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய உருஸ் ஷரீஃப் இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத் முகத்தஸ் நடந்தது சஃபர் போற 7 மாசம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயத்துக்கு வரும். அதாவது
முஆவியத் இப்னு அபூ சுஃபியான் எங்க போறாரு? குஃபாக்கு போறாரு. குஃபாக்கு போகும்போது மாஷா அல்லாஹ்